பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின ஒரே ஓனர் ஒண்டி நம்ப முடியுதா? அதுதான் நெசம். ஏன்னு கேட்டீங்கன்னா வித் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 2010 மாடல் ஒரு ஓனர் மாதிரி இட்ஸுங்க. கம்பெனியோட வந்த டயர்னு இருக்கு, அது போக ரெண்டு டயர் வெட்டியாச்சு, ரெண்டு டயர் புதுசாக மாற்றிக்கங்க. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வெறும் 12,500 கிலோமீட்டர் அவ்வளோதான் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. வண்டியோட ரெண்டு டயர் ரெண்டு புதுசு போட்டிருக்காங்க. ஏன்னா லாங் நாங்கள் ஓடிட்டு இருந்தங்காட்டி புது டயர் போட்டு எட்டு வந்துருக்கு. புது வண்டியில் வந்த கவர் இருக்கு தெரியுங்களா, டாப்பில் பாருங்க. அந்த புது வண்டியில் வந்த கவர் அப்படியே என்ன வச்சுக்கிறாங்க, ஒரிஜினாலிட்டி மேல டாப்பில் காட்டுங்களேன். புது வண்டி ஷோரூம் கூட எப்படி இருக்குமோ அதே பாருங்க, அதே சேம் கண்டிஷன். புது வண்டியோட ஃபீல் இந்த வண்டியில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு, நான் சொன்ன நீங்கள் நம்புறீங்களா, ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்டுங்க. இன்னும் ரிமூவே பண்ணவே இல்லை. இந்த ஜாக்கி பார்த்துக்குங்க, ஜாக்கி அப்படியே வச்சுக்கிறாங்க, இன்னும் யூஸும் பண்ணல. வண்டியோட இன்ஜினும் பார்த்துருங்க, ஒரிஜினல் பாடியில் என்ஜின் ஃபீல்டு இன்ஜினுங்க. ஓட்டம் ரொம்ப கம்மி, இந்த இது பிளேட்டு கூட துருப்பிடிக்காமல் இருக்கு பாருங்க, கரும்பு அடிக்காமல். புது வண்டியோட ஃபீல் அப்படியே கொடுத்துருக்காங்க. 2010 ஒரே ஓனர் மாருதி ரிட்ஸுங்க, விஎக்ஸ்ஐ பெட்ரோலு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் 298,000 ரூபா. வண்டியோட குவாலிட்டிக்கு தாங்க காசு. புது வண்டி எடுக்கணும், 10,000 கிலோ மீட்டர் ஒன்று வண்டி எடுக்கணும், நீங்கள் கண்ணை மூட்டு இந்த வண்டி எடுக்கணும், 1 ரூபா வேலை கிடையாது. ஐடியா கிலோ பண்ணுங்க. இந்த வண்டிக்கு அரசா காசு 2,00,000 ரூபாய்க்கு லோனே வாங்கி கொடுத்தா, ஜஸ்ட் 1,00,000 ரூபாய் பே பண்ணால் இந்த காருக்கு நீங்கள் ஓனர் ஆகலாம். ஜஸ்ட் ஒரு புது வண்டி கண்டிஷன்.